السلام عليكم ورحمة الله وبركاته غني تركوري نمبر يشاي خنايكم سرگار شهودي شافيزي ورغل ஒரு பயானில் சொல்லி காண்பித்தார்கள். ஒருமுறை எஜமான் ஃபைசி நாயகம் ரதி அல்லாஹ் அன்ஹு அவங்களுடைய வீட்டிற்கு முன்பு ஒரு ஷெட்டு போட வேண்டிய வேலை இருந்தது. அதற்காக வேண்டிய ஆட்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். வந்திருந்த எல்லோரும் மாற்று மத சகோதரர்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் முஸ்லீமான ஒரு நபர் இருந்தார். அவர்கள் ஒரு 3-4 நாட்களாக அவர்கள் ஷெட்டு போடக்கூடிய அந்த வேலையை பார்த்தார்கள். 3-4 நாட்கள் தங்கியிருந்து அந்த வேலையை முடித்ததற்கு பின்னால் எஜமானிடம் வந்து கூலி வாங்குவதற்காக வேண்டி வந்தார்கள். எஜமான் எல்லோருக்கும் அவரவர்களுக்குள்ள கூலியை கொடுத்துவிட்டு எக்ஸ்ட்ரா போனஸாக ஒவ்வொரு நபருக்கும் 100 ரூபாய் எஜமானவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்தவுடன் அந்த மாற்று மத சகோதரர்கள் எல்லோரும் எஜமானுடைய காலில் விழுந்தார்கள். ஆனால் இந்த முஸ்லீமான நபர் மட்டும் எஜமானுடைய காலில் விழுகவே இல்லை. இதை பார்த்து நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு எஜமானுடைய மதிப்பு மாற்று மத சகோதரர்களும் கூட அறிந்திருக்கிறார்கள். எஜமானுடைய அந்தஸ்தை இந்த முஸ்லீம் அறியாமல் இருக்கிறாரே என்று அவரை பற்றி நாங்கள் எல்லாம் குறை கூறி கொண்டிருந்தோம். அந்த நபர்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் எஜமான் ஃபைசி நாயகம் எங்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஈமானுடைய ஜோதியை பார்த்தீர்களா, ஈமானுடைய ஜோதியை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். 100 ரூபாய் கொடுத்தவுடன் எல்லோரும் தலை குனிந்து விட்டார்கள். எல்லோரும் தலை சாய்த்து விட்டார்கள். இன்னும் 100 ரூபாய் அல்ல, இன்னும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் எவரின் முன்னும் தலை குனிய மாட்டேன் என்ற இந்த வைராக்கியம் இருக்குது. இதுதான் ஈமானுடைய ஜோதி என்பதாக எஜமான் ஃபைசி நாயகம் சொன்னார்கள் என்கிறார். இதுதான் நம்முடைய பார்வையிற்கும் ஆரிஃபீன்களுடைய பார்வையிற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது என்று நம்முடைய சேகநாயகம் சொன்னார்கள் என்கிறார். ஒரு விருந்தில் எல்லோரும் ஒரே வரிசையில் அமர்ந்து ஒரே உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் எல்லோருடைய அந்தஸ்தும் ஒரே விதமான அந்தஸ்தாக இருக்காது என்று நம்முடைய சேகநாயகம் சொல்லி காண்பித்தார்கள் என்கிறார். ஒரு நபர் அந்த சாப்பாடு இது அல்லாவிடமிருந்தும் உள்ள ரிசுக்கு என்று சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவாரே, ஆனால் இவர் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம், இவருடைய அந்தஸ்து சாலிஹீன் என்பதாக இருக்கிறது நண்பர்களே. இன்னொரு நபர் சாப்பிடுகிறார். சாப்பிடும்போது இந்த சாப்பிடக்கூடிய குவத்து, கையை அசைக்கக்கூடிய இந்த குவத்து எனக்கு சொந்தமில்லை, எனக்கு பரிமாறக்கூடியவருடைய கூவத்து அவருக்கு சொந்தமில்லை, கூவத்திற்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாய் ரப்பே என்று ஒரு நபர் பார்த்து சாப்பிடுவாரே, ஆனால் அவர் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்பது. மற்றொரு நபர் இருக்கிறார், அவர் ஹயாத் எனக்கு சொந்தமில்லை, நான் மையத்தாக இருக்கிறேன், இந்த உணவை சாப்பிடுவதற்காக வேண்டி எனக்கு ஹயாத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா, இந்த உணவை பரிமாறக்கூடியவரும் மையத்தாக இருக்கிறார், அவருக்கும் ஹயாத் சொந்தமில்லை, இந்த சாப்பாடை சமைத்தவர் அவருக்கு இல்மு சொந்தமில்லை, என்னை விருந்துக்கு அழைத்தாரே அவருக்கு இராதா சொந்தமில்லை என்ற எண்ணத்தில் ஒருவர் சாப்பிடுவாரே, ஆனால் அவர் சித்தீகீன்களுடைய அந்தஸ்தில் சாப்பிடுகிறார் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்பவர்கள். சித்தீகீன்களுடைய அந்தஸ்தில் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தில் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்பவர்கள். இன்னொரு நபர் இருக்கிறார், இந்த உணவு சுயமாக மூஜூதாக இல்லை, நானும் சுயமாக மூஜூதாக இல்லை, எல்லாவற்றையும் உன்னுடைய வுஜூது தான் காண்பித்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு நபர் பார்ப்பானேயானால் இவர் விலாயத்தே ஹாசையே முகர்ரபீனுடைய அந்தஸ்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக நம்முடைய சேகநாயகம் சொல்லி காண்பித்தார் என்பது. ஒரே வரிசையில் ஒரே உணவை சாப்பிடக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நபர்களுடைய அந்தஸ்தும் வேறுபடுகிறது என்று நம்முடைய சேகநாயகம் சொல்லி காண்பித்தார்கள் என்பவர்கள். இதுதான் ஆரிஃபீன்களுடைய நிலைமையிற்கும் நம்முடைய நிலைமையிற்கும் உள்ள வித்தியாசம் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்பவர்கள். அந்த ஆரிஃபீன்களுடைய உண்மையான உலாம்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமத்தனை பேருக்கும் நந்தரில் புரிவானாக. மேலும் நம்முடைய ஷேக் நாயத்திற்கு அல்லாஹ் தலா பரிபூர்ணமான ஆஃபீத் சலாமத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுத்து இன்னும் உலகம் முழுக்க திருக்கலிமாவுடைய சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நந்தரில் புரிவானாக. ஆஹ்ரத் அவான் அஹமது இல்லாஹ் நம்பில் ஆலமி. அஸ்ஸலாமு அலைக்கும்.